இந்த விஆர் மால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்காங்க. தேர்ட் ஃப்ளோர் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து வந்து ஒரு 1000 பேராவது சாப்பிட்லாம். ஏன்னா நிறையா டாய்ஸ்லாம் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கைஸ் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய விஆர் மாலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த விஆர் மால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் அண்ணாநகரில் தாங்க இருக்குது. நம்ம அண்ணாநகர் வந்து கோயம்பேட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. நீங்கள் இந்த மாலுக்கு வரணும் அப்படின்னா, நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து ஜஸ்ட் நீங்கள் 77D 70, ஸோ இந்த மாதிரி பஸ்ஸில் நீங்கள் வந்து விஆர் மால் ஸ்டாப்பிங் அப்படின்னு கூட நீங்கள் இறங்கிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, நீங்கள் நடந்து கூட வரலாம். சரி ஓகே கைஸ், நம்ம உள்ள மால்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே உள்ளே வந்தோடனே எல்லா ஷாப்பிங் மாலிலையும் இருக்கிற மாதிரி தாங்க இங்கேயும் இருக்குது. நாம் இங்கே உள்ளே வந்தோடனே விஆர் மால் அப்படின்ற மீனிங் வந்து இதாங்க. இதை தான் ஷார்ட்கட்டாக விஆர் மால் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம அப்படியே இங்கேருந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் பாட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். இங்கே வந்து நாங்கள் வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, விஆர் மால் வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை செலிப்ரேட் பண்ணதாங்க இங்கே வந்து ஃப்ரெண்டில் வந்து ப்ரோமோ மாதிரி வச்சுருக்காங்க செட் பண்ணி. இங்கேருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நம்ம அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு செட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணும்போதே தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. சரி ஓகே கைஸ், நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அப்புறம் ஃபுட் கோர்ட் அப்படின்னு போகலான்ட்டு நாங்கள் பாட்டு கிளம்ப அப்படின்னு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரே வீடியோவில் இந்த விஆர் மால் ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த மால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டர் அண்டு லிஃப்ட் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. நாம் இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கலாம் கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து காஃபி டே அந்த ஷாப்லாம் இருக்குது. இங்கே இன்ச் பை செப்பல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸ் மேக்ஸு எல்லாமே இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்டு செகண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கணும். உங்களுக்கு தேவையானது நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து எல்லா பிராண்டோட ஷோரூம்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே கைஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோவும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். வாங்க ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம். வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா, வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மாலோட ஃபுல் வியூமே இது வந்து தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம இதுவுமே முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து ஃபுட் கோர்ட் அண்டு ஃபன் சிட்டி போகலான்ட்டு இருக்கோம். அங்கே போய்ட்டு உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் இருக்குது என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குன்னு நான் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். அது
இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோங்க. தேர்ட் ஃப்ளோரில் போயிட்டு நம்ம ஃபுட் கோர்ட் அண்டு ஃபன் சிட்டிலாம் இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேன்னா இங்கே செம்ம க்ரௌடாக இருக்குங்க. ஏன்னா வீட்டில் வந்து யாருமே சமைக்க மாட்டாங்க. ஃபேமிலியோட அப்படியே ஜஸ்ட் மூவிலாம் பார்த்துட்டு அப்படியே லன்ச் அண்டு டின்னர்லாம் இங்கேயே முடிக்கணும் அப்படின்ட்டு தான் இங்கே வருவாங்க. ஸோ அப்படி தான் இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. எல்லாருமே இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. ஓகே கைஸ், நம்மளும் அப்படியே ஃபுல்லாக வந்து என்னென்ன ஷாப் இருக்குது அப்படின்ட்டு நம்ம போய் பார்க்கலாம், என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குன்ட்டு வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் இங்கேருந்து பார்த்தோம்னா வந்து வியூ பாயிண்ட் ஃபுல்லாகவே தெரியும் சென்னையில் ஓவரால் பிளேஸ். நம்ம அதுவும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க. இங்கே பக்கத்தில் வந்து ஃப்ளாட்லாப் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஹைட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறது. ஓகே கைஸ், நம்ம அப்படியே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம் வந்து இது மினிமம் வந்து ஒரு 1000 பேராவது சாப்பிட்லாம். ஏன்னா அவ்வளோ பெரிய பிளேஸ் தான் இது. ஸோ 1000ன்றது நான் கம்மியாக தான் சொல்கிறேன். இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்லான்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்ஸுமே இருக்குங்க. சரவணா பவன், அதுக்கு மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல், சங்கீதா, எல்லா ஹோட்டல்ஸுமே இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்பிக்யூ, அது கூடமே இங்கே வந்து எல்லாமே இருக்கும். காரைக்குடி இந்த மாதிரி நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குங்க. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஹோட்டல்ஸ் ஃபேவரட்டாக நீங்கள் அங்கே கூட போய் சாப்பிட்லாம். அதே சேம் டைம் செகண்ட் ஃப்ளோர்லேயுமே வந்து காரைக்குடி அந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஓகேங்க, நம்ம ஃபைனலாக வந்து ஃபுட் கோர்ட்டுமே வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபன் சிட்டி, அதாவது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எல்லோரும் விளையாடக்கூடிய ஃபன் சிட்டிக்கு தாங்க நம்ம போக போகிறோம். இங்கே வந்து என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க கைஸ். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டாய்ஸ் ஷாப் ஒன்று இருக்குங்க, அதுவும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஏதாவது டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தேர்ட் ஃப்ளோருக்கு வந்துடுங்க. ஏன்னா அது வந்து ஃபன் சிட்டி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்க்குறதுக்கு நிறையா டாய்ஸ்லாம் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் எது வேணும் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம இதுவும் பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம ஃபன் சிட்டி தாங்க போக போகிறோம். கைஸ் நம்ம ஃபைனலாக வந்து ஃபன் சிட்டிக்குமே வந்து நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே வந்து கேம்ஸ் வந்து நிறையா இருக்குது. சில்ட்ரன்ஸ் அண்டு அடல்ட்ஸ் ரெண்டுமே இங்கே வந்து கேம்ஸ் இருக்குது. இது இதுதாங்க ஸ்டார்டிங். இங்கேருந்தே வந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் வர ஃபுல்லாக ஃபன் சிட்டி தாங்க. நிறைய கேம்ஸ் இருக்குது. நீங்களும் வந்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரை இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க.
எல்லா கேமுக்குமே வந்து செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபன் சிட்டி இல்லாமல் செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு கேம்ஸ்லாம் இருக்குது, அது வந்து டைம் ஜோன், அங்கே வந்து செகண்ட் ஃப்ளோர்லேயுமே இருக்குது. இதே சேம் நீங்கள் அங்கேயும் கூட நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்த்துக்கிட்டு அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு நாங்கள் பாட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சோங்க. இது பாட்டுக்கு நம்ம போக போக ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருந்தது, நிறைய கேம்ஸ் இருந்தது. சரி ஓகே, நம்ம அப்படியே உள்ளே எண்டு வர போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் பாட்டுக்கு கிளம்புனோம். இந்த வீடியோவுமே வந்து நான் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் கைஸ்.
கைஸ், நம்ம ஃபன் சிட்டியுமே வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிவிஆர் சினிமா தேட்டர் தாங்க போக போகிறோம். அங்கே போயிட்டு நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் பிவிஆர் எப்படி இருக்குன்னு, நீங்கள் எங்கெங்கே டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஓகே கைஸ், வாங்க போகலாம். கைஸ், அவ்வளோதாங்க, நம்ம விஆர் மால் ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், நீங்கள் இந்த விஆர் மால் வந்திருந்தால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவிலிருந்து சந்திக்கிறேன். டாட்டா பாய். ஆனா எம்ஆர்பி எவ்வளவு நடக்கும்?